வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வணக்கம். நாம் எந்த கருத்தை சொல்ல நினைத்தாலும் அந்த கருத்திற்கு அடைகளை இட்டால் அது சிறப்பாக அமையும். அந்த வகையிலே தமிழ் மொழியை அடைகளாகலே சிறப்பித்து பேசுவது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. தன் தமிழ், வண் தமிழ், சேந்தமிழ் என்பன போல தமிழின் பெருமையை புலப்படுத்த சில அடைகளை சேர்த்து புலவர்கள் நூல்களிலே வழங்கியிருக்கிறார்கள். இயல் இசை நாடகம் சேர்ந்ததால் முத்தமிழ் என்றும் சொல்வது உண்டு. சங்கத்தமிழ் என்பது ஒரு வகை தொடர். சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே என்று ஆண்டாள் திருப்பாவையில் கூட பாடியிருக்கிறாளே. சங்கத்தில் வளர்ந்தது தான் இந்த சங்கத்தமிழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் வளர்ந்து வந்தது. பாண்டிய அரசர்கள் அதனை வளர்த்து வந்தார்கள். 3 சங்கங்கள் இருந்தன என்றும் அவற்றை தலைசங்கம், இடைசங்கம், கடைசங்கம் என்றும் குறிப்பது வழக்கம் என்றும் நாம் அறிவோம். கடைசங்கம் என்பது என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன் பாண்டி நாட்டு தலைநகராகிய மதுரையில் இருந்து வந்தது என்பதை அறியலாம். அதில் பல புலவர்கள் இருந்து தமிழை ஆராய்ச்சி செய்தார்கள். தாங்களே பல நூல்களையும் இயற்றியதோடு வேறு எந்த புலவர் நூல் இயற்றினாலும் அதனை நன்றாக பார்த்து நல்லதாக இருந்தால் நல்ல நூல் என்று சொல்லி வந்தார்கள். தமிழ் சங்கத்தில் எந்த நூலையும் அரங்கேற்ற வேண்டும் என்ற நியதி அந்த காலத்தில் இருந்தது. சங்கத்தில் ஏறிய போதுதான் தமிழ் நூலுக்கே மதிப்பு உண்டாயிற்று என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஆகவே தமிழ்நாட்டில் உலவிய தமிழ் நூல்கள் அத்தனையும் சங்கத்தினாலே அங்கீகாரம் பெற்றனவாகவே உலவின. இந்த காரணத்தினால் தமிழை சங்கத்தமிழ் என்று சொன்னார்கள். ஆனால் நமது துரதிருஷ்டமோ என்னவோ தெரியவில்லை, கடைசங்க காலத்தில் எழுந்த பல நூல்கள் இப்போது கிடைக்கவில்லை. புலவர்கள் அவ்வப்போது பாடிய தனிப்பாடல்கள் ஆயிரக்கணக்கிலே இருந்தன. இடையிலே அவற்றையெல்லாம் தமிழ்நாடு இழந்துவிட்டது. பின்பு வந்தவர்கள் கிடைத்த பாடல்களை தொகுத்து வகைப்படுத்தியிருக்கிறார்கள். நீண்ட பாடல்கள் சில கிடைத்தன, சிறிய பாடல்கள் பல கிடைத்தன. இவற்றையெல்லாம் பிரித்து 3 வரிசையாக ஆக்கினார்கள். 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு என்பனதான் அவை. அந்த 3-இல் 10 பாட்டு என்ற வரிசையில் 10 நீண்ட பாடல்கள் இருக்கின்றன. 8 தொகை என்ற வரிசையில் 8 நூல்கள் இருக்கின்றன. பல சிறிய சிறிய பாடல்களை கொண்டவை அவை. அதனால் 8 தொகை என்ற பெயர் வந்தது. 18 நூல்களை ஒன்றாக சேர்த்த தொகுதியே 15 கீழ்கணக்கு என்பது. திருக்குறள் அதில் சேர்ந்ததுதான். பிற்காலத்தில் எழுந்தது இந்த வரிசை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். பாட்டு, தொகை, கீழ்கணக்கு என்று இவற்றை முறையாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த நூல்கள் 36 கடைச்சங்க காலத்து நூல்கள் என்று இப்போது வழங்கப்படுகின்றன. பழங்காலத்து நாகரிகம் எப்படி இருந்தது, தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எவை எவை என்பன போன்ற பல செய்திகளை இந்த 36 நூல்களிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், பார்க்கலாம். 10 பாட்டு. 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு என்று முறையாக சொல்வது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த 3 வரிசைகளில் முதல் வரிசையாக அமைந்திருப்பது 10 பாட்டு. அந்த பெயரே 10 பாடல்களை உடைய தொகுதி அது என்பதை தெரிவிக்கிறதல்லவா? 10 நெடிய பாடல்களை உடைய அந்த தொகுதியில் 5 பாடல்கள் ஆற்றுப்படைகள். ஒருவனே ஒரு புரவலன் இடத்தில் போகும்படியாக சொல்வதுதான் ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மலைப்படுகடாம் அல்லது கூத்தர் ஆற்றுப்படை என்ற 5 ஆற்றுப்படைகள் 10 பாட்டில் இருக்கின்றன. சரிபாதி ஆற்றுப்படைகளால் அமைந்த தொகுதி அந்த 10 பாட்டு. அதில் முதல் பாட்டாக நிற்பது திருமுருகாற்றுப்படை. தமிழர்களுக்கு எப்போதுமே கடவுள் பக்தி மாறாமல் இருந்து வருகிறது. இன்று மட்டும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நூல்களை பாடும் காலத்தில் அந்த நூல்களில் கடவுள் வணக்கத்தை அமைத்து பாடினார்கள். இப்போது சொன்ன வரிசையில் ஒவ்வொரு நூலுக்கும் கடவுள் வாழ்த்து இருக்கிறது. 8 தொகை நூல்களில் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கடவுள் வாழ்த்து அமைத்திருக்கிறார்கள். 10 பாட்டு என்ற தொகுதியில் தனியே கடவுள் வாழ்த்து என்று ஒன்று இல்லாவிட்டாலும் முதலாவது பாட்டாக இருப்பது திருமுருகாற்றுப்படையே. அந்த தொகுதிக்கு உரிய கடவுள் வாழ்த்தாகவே அது நிற்கிறது. அதனை பாடியவர் நக்கீரர் என்பவர். அவர் பெரிய புலவர்.
திருமுருகாற்றுப்படையை முதலில் வைத்து பத்துப்பாட்டை தொகுத்ததற்கு காரணம் என்ன என்பதை இப்பொழுது ஆராய வேண்டும். நக்கீரர் பெரும் புலவராகையால் அவருடைய பாட்டை முதலாக வைத்தார்கள் என்று ஒரு காரணம் கூறலாம். ஆனால் அந்த நக்கீரர் பாடிய மற்றொரு பாட்டாகிய நெடுநல்வாடை என்ற நூல் ஏழாவதாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. நக்கீரருக்காக மரியாதை காட்ட வேண்டுமானால் அவர் பாடிய இரண்டு பாடல்களையும் முதலில் வைத்து தொகுத்திருக்கலாம் அல்லவா? அப்படி செய்யாமையினால் நக்கீரருடைய சிறப்பு காரணமாக திருமுருகாற்றுப்படை முதலில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல இயலாது. இனி நூல் தோன்றிய காலத்தை கொண்டு வகுத்தார்கள் என்று ஒரு காரணம் சொல்லலாம். நக்கீரருக்கு முன்பு இருந்த புலவர்களுடைய பாடல்களும் பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படைக்கு பின்னே வருகின்றன. ஆகையால் கால அடைவை எண்ணி இவற்றை முறைப்படுத்தினார்கள் என்றும் சொல்லுவது பொருந்தாது. அப்படியானால் எதனால் திருமுருகாற்றுப்படையை முதலாவதாக அமைத்தார்கள்? முருகனை பற்றிய நூலாதலின் அதை முதலில் வைக்க வேண்டும் என்று கருதியே வைத்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு முருகபக்தி அதிகம். முருகனை செந்தமிழ் கடவுள் என்று சொல்வார்கள். ஒரு மாவட்ட அளவில் ஆட்சி செலுத்துகின்ற கலெக்டரை போல தமிழ்நாட்டில் மட்டும் அருளாட்சி நடத்துகின்ற கடவுள் என்று அதற்கு பொருள் கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டவர்களாலே நன்றாக தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுள் அவன். உலகமெல்லாம் தன்னுடைய அருள் ஆணையின் வழிபடுத்துகின்றவன் முருகன். அவனுக்குரிய சிங்காதனமாக இருப்பது தமிழ்நாடு. சிங்காதனத்தில் இருக்கும் அரசனை தலைநகரில் உள்ளவர்கள் அடிக்கடி தரிசித்தும் அடிக்கடி புகழ்ந்து பாடியும் ஆனந்தம் அடைவார்கள். நெடுந்தூரத்தில் இருப்பவர்களுக்கு அரசனை பற்றிய நினைப்பு மறந்து போனாலும் போகும். அதிகாரிகளை கண்டாலும் அரசனது பிரதிநிதி என்ற நினைவு இல்லாமல் போகலாம். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கும் முருகனை தமிழர்கள் சிறப்பாக வணங்குகிறார்கள். என்றாலும் முருகன் உலகம் வாழ்வதற்குமே தனிப்பெரும் கடவுளாக உள்ளவன் என்பதில் சிறிது கூட ஐயம் இல்லை. ஆனாலும் அவனை முருகு திருவுருவத்தில் வழிபட்டு கோயில் அமைத்து நூல்கள் பாடி அதனால் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள். இதனை கருதியே அவனை தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்கள். தமிழர்கள் முருகனை எப்படியெல்லாம் போற்றினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய நூல்களை பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு மிக்க வியப்பு உண்டாகும். முருகனை எல்லோருக்கும் மேலாக தமிழர்கள் வைத்து வழிபட்டு வந்தார்கள். அவர்களுக்கு மற்ற தெய்வங்களை பற்றிய செய்திகளெல்லாம் நன்கு தெரியும். இருந்தாலும் சிவபெருமானையும் திருமாலையும் கலைமகளையும் திருமகளையும் மலைமகளையும் அவர்கள் வழிபட்டார்கள். வருணன், இந்திரன், சூரியன், சந்திரன் ஆகியவர்களையும் பணிந்து போற்றினார்கள். இப்படி தெய்வத்தின் பல வடிவங்களை போற்றி கொண்டாடினாலும் முருகனுக்கு தனி சிறப்பு அளித்தார்கள். இது எவ்வாறு தெரிகிறது? தமிழர் நிலத்தை ஐந்து பகுப்பாக பிரித்தார்கள். இலக்கியங்கள் இயற்றும்போது அவற்றில் வரும் வர்ணனைகள், செய்திகள் இவற்றை வரையறையாக அமைக்க வேண்டும் என்ற நினைவோடு இந்த திணைப்பகுப்பை செய்திருக்கிறார்கள். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நீதல் என்பன அவை. அவற்றை நாம் எளிதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமானால் ஓர் ஆற்றை நினைவுபடுத்தி கொண்டால் போதும். ஆறு ஒன்று மலையிலிருந்து தோன்றி அருவியாக விழுந்து சமவெளிக்கு வருகிறது. வரும் வழியில் வறண்ட பூமி வழியாக வந்து பின்பு மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்து பிறகு வயல்கள் நிறைந்த ஊருக்குள் புகுந்து முடிவில் கடலோடு கலக்கிறது. இந்த ஆறு வரும் நிலப்பகுதிகளை நினைந்து பார்த்தால் ஐந்து திணைகளும் தெரியும். ஆறு உற்பத்தியாகும் மலையையும் மலையை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி திணை என்றார்கள். ஒன்றும் வளராமல் வறண்டு கிடக்கிற பகுதியை பாலை என்றார்கள். பாலை என்றால் நமக்கு ராஜஸ்தான் பாலைவனமும் சஹாரா பாலைவனமும் நினைவுக்கு வரும். அவை பல காலமாக பாலைவனமாகவே இருப்பவை. வெறும் மணல் பிரதேசமாக கிடக்கின்றவை. தமிழ்நாட்டில் இயற்கையாக பாலை நிலம் இல்லை. எப்போதாவது மழையாற்று நீர் இல்லாமல் வறண்டு போனால் அப்போது அந்த பிரதேசம் மட்டும் புல் பூண்டு எதுவும் இல்லாமல் தீந்து கிடக்கும். அதையே பாலை என்றார்கள். ஆகையால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் செயற்கையாக பாலை தோன்றுமே ஒழிய எப்போதுமே வறண்டு கிடக்கும் நிலமாகிய பாலை இந்த நாட்டில் இருந்தது இல்லை. ஆகையால்தான் நிலத்தை ஐந்து திணை என்று வகுத்திருந்தாலும் நானிலம் என்றே சொல்வது வழக்கம். நானிலம் என்பது பொதுவாக பூமிக்கு பெயர். ஐந்திலம் என்று சொல்லாமல் நானிலம் என்று சொல்வதற்கு காரணம் இயல்பாக நான்கு நிலங்களே இருப்பதுதான். மழை பெய்யாமல் போனால் சில இடங்களில் பாலை நிலம் தோன்றும். சில காலம் பாலையாக இருக்கும். அப்படி இருக்கிற நிலம் எவ்வாறு தோற்றமளிக்கும் என்பதை புலவர்கள் கண்டு அதனை வர்ணித்திருக்கிறார்கள். ஆறு மலையில் தோன்றி மலையை அடுத்திருக்கிற வறண்ட பாலை நிலத்தில் வந்து பின்பு நாடுகளுக்கு இடையே புகுகிறது. நாடும் நாட்டை சார்ந்த இடமும் முல்லை என்று பெயர் பெறும்.
அதற்கு பிறகு மக்கள் நெருங்கி வாழ்ந்து வேளாண்மை செய்கிற வயல்களில் பாய்ந்து வனம் பெருக்கும் இடம் மருத நிலம் என்று பெயர் பெறும். கடைசியில் கடலும் கடலை சார்ந்த இடமுமாக இருக்கிற பகுதிக்கு நீதல் திணை என்று பெயர். இவ்வாறு குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்று 5 திணைகள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு திணையிலும் அந்தந்த நிலத்திற்கு ஏற்றபடி விலங்குகள், மக்கள், தொழில், பூ முதலியன இருக்கின்றன. அந்தந்த திணையிலே இருக்கும் சிறப்பான சில மரங்களையும் பூக்களையும் வேறொரு திணையில் பெரும்பாலும் காண முடியாது என்றே சொல்லலாம். மலை நிலமாகிய குறிஞ்சி திணைக்கே உரிய பூக்களும் மரங்களும் இருக்கின்றன. அப்படியே மக்களுடைய பழக்க வழக்கங்களும் வேறுபட்டிருக்கின்றன. இவற்றை தமிழ் புலவர்கள் நன்றாக வரையறை செய்து சொல்லியிருக்கிறார்கள். திணைகளில் உள்ள பொருள்களே கருப்பொருள் என்று சொல்வார்கள். கருப்பொருள் வரிசையில் முதலில் நிற்பது தெய்வம். 5 திணைகளுக்கும் 5 தெய்வங்களை வரையறை செய்திருக்கிறார்கள். உயர்ந்ததாக முதலில் தோற்றும் திணை குறிஞ்சி, அதற்கு தெய்வம் முருகன். பாலைக்கு தெய்வம் துர்கை, முல்லைக்கு தெய்வம் திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன் என்று வகுத்தார்கள். குறிஞ்சி திணை முதல் திணை என்பது உயர்ந்து நிற்பது என்பதனால் மாத்திரம் அன்று, உலகம் தோன்றும்போது முதலில் தோன்றியது மலை என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் கடல் சூழ்ந்து மூழ்கி இருக்கும் போது நீர் வடி ஆரம்பித்தால் முதலில் மலையின் உச்சிதான் தன் தலையை காட்டிக்கொண்டு எழும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று வீரர்கள் தங்கள் குடியின் பழமையை பற்றி சொல்லிக் கொள்வார்களாம். மற்ற இடங்கள் தோன்றுவதற்கு முன்னாலே மலை தோன்றியதாம். அப்படி முதலில் தோன்றிய திணியாகிய குறிஞ்சிக்கு தலைவனாக முருகனை வைத்தார்கள். மனிதனுக்கு முதலில் கடவுள் என்ற நினைவு வரும்போது அவன் முருகனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை தமிழர்களுக்கு இருந்ததை இது காட்டுகிறது. முருகனை எப்போதும் முதலில் வைத்து போற்றினார்கள். முதல் திணியாகிய குறிஞ்சி மிக உயர்ந்தது. பெரியவர்களை மதிப்பான உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றுவது மனிதர்களுடைய வழக்கம். வடமொழியில் பூஜைக்குரியவர்கள் உச்சஸ்தானத்தில் இருப்பான் என்று ஒரு வாக்கியம் உண்டு. தமிழர்கள் முருகப்பெருமானை மிக உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். மனிதன் கட்டும் கட்டிடங்கள் உயரம் என்று சொல்லலாம். ஆனால் பிற்காலத்தில் வருகிறவர்கள் பின்னும் உயரமாக வேறு கட்டிடத்தை அமைத்து விடலாம். இயற்கையாகவே உலகத்தில் உயரமான இடமாக இருப்பது என்ன? மலை. உலகத்திற்கே உச்சிக்கூறு என்று சொல்கிற இமாச்சலம் நமது இந்திய நாட்டில் இருக்கிறது. அதன் உயரத்தை எட்டி பிடிக்க மனிதன் எத்தனையோ முயன்று பார்க்கிறான். ஆகவே இயற்கையில் மிக உயர்ந்து நிற்கிற மலைகளே முருகப்பெருமானுக்கு ஏற்ற இடம் என்று கருதி முதல் திணியிலே மிக மேடாக இருக்கிற மலையிலே அவனை வைத்து வணங்கினார்கள். மலை கிழவன் என்றும் குறிஞ்சி தலைவன் என்றும் போற்றுகிறார்கள். அவனை முதல் திணியில் முதல் கடவுள் என்று வைத்து வழிபட்டார்கள். வேறு ஒரு வகையிலும் முருகன் முதலில் நிற்கிறான். குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற குறவர்கள் மற்ற தெய்வங்களை கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் முருகனை வழிபடுவதை நிறுத்தவே மாட்டார்கள். அவர்களுடைய மலையில் எது விளைந்தாலும் முதல் விளைச்சலை முருகனுக்கு படைத்து விடுவார்கள். சுரைக்கொடி படர்ந்திருக்கிறதே என்றால் முதலில் காய்ந்த சுரைக்காயை முருகனுக்கு என்று கொடுத்து விடுவார்கள். புனத்தில் முற்றிய முதல் திணை கதிரை அவன் சன்னிதானத்தில் கட்டிவிடுவார்கள். இப்படி புதியதாக தோன்றியவற்றையெல்லாம் இறைவனுக்கே நிவேதனமாக செய்த தமிழர்கள் அவனுக்கு ஒரு பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். புது விருந்துண்ணும் மாப்பிள்ளை என்று சொல்வதில்லையா? அப்படி அவர்கள் புதிய பொருள்களை உண்ணுகின்ற கடவுள் என்று முருகனை சொன்னார்கள். கடியுன் கடவுள் என்று குறுந்தொகையில் வருகிறது. கடி என்றால் புதுமை. புதியதாக தோன்றியவற்றையெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்கிறானாம். முதலில் விளைந்த பொருளை கொள்கிறவன் முருகன். சங்கநூல்களில் முதல் தொகுதியாக இருப்பது 10 பாட்டு. அந்த 10 பாட்டில் முதல் பாட்டாக இருப்பது என்ன? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை முருகன் பெருமையை சொல்வது. ஆகவே முருகன் சங்கநூல்களிலும் முதலில் நிற்கிறான். நிலத்தில் முதல் திணையாக நிற்பது குறிஞ்சி. அந்த குறிஞ்சிக்கு தலைவனாக முருகன் இருப்பதனால் அந்த நூலை 10 பாட்டின் முதலில் சங்க நூல்களுக்கு எல்லாம் முதலிலேயே வைத்து போற்றினார்கள். சிவப்பிரகாச சுவாமிகள் பாவுள் முந்துர வந்து நிற்கும் முருகாற்றுப்படை மொழிந்தான் என்று சொல்கிறார். எல்லா பாடல்களுக்கும் முதல் பாட்டாக திருமுருகாற்றுப்படை நிற்கிறது என்ற கருத்தை அவர் தெரிவிக்கிறார். கடைச்சங்க நூல்கள் 36. அவற்றில் முதலில் நிற்பது திருமுருகாற்றுப்படை. தத்துவங்கள் 36 முதலில் நிற்கும் சிவ தத்துவம் போல அது விளங்குகிறது. மற்றவற்றை பிறகு பார்க்கலாம். நன்றி. உமா பாலசுப்பிரமணியன்.